அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய அல்ல அல்லாஹு ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்ல அல்லாஹுவினால் இவ்வுலகத்திற்கு அருள்கொடையாக வழங்கப்பட்ட நபிகள் பெருமான அரசல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையில் நமக்கு இருக்கும் படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி இதற்கு முன் ஆற்றப்பட்ட உரையில் மொத்தம் நான்கு விஷயங்களில் மூன்று விஷயங்களைப் பற்றிய விளக்கத்தை நாம் தெரிந்திருக்கிறோம் அதில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் முதலாவதாக மின் மின் அல்மின் லா என்பா பயனளிக்காத கல்வி என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த பயனளிக்காத கல்வியை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் எந்த கல்வி நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருமோ அந்த கல்வி மட்டுமே எனக்கு வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம் அடுத்ததாக லா என் கல்வின் லா எஹ்ஷா பயப்படாத உள்ளத்தை விட்டும் இறைவனுடைய அச்ச உணர்வை ஊட்டக்கூடிய குரான் வசனங்களை நபிமொழிகளை கேட்டும் நாம் பயப்படாமல் இருக்குமாறு நம்முடைய முள்ளம் இருக்குமானால் அதை விட்டும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பாதுகாப்பு தேடியதையும் அமின் நப்சின் லா தஷ்பா மனநிறைவு கொள்ளாத உள்ளத்தை விட்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பேராசைப்படக்கூடிய உள்ளம் தனக்கு இருக்கக்கூடாது என்பதை பற்றியும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பாதுகாப்பு தேடியதை அதனுடைய விளக்கத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம் கடைசியாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் அமின் தாவத்தின் லா யுஸ்தாபு லஹா ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் எந்த பிரார்த்தனை உன்னிடத்தில் அங்கீகரிக்கப்படாதோ அந்த மாதிரி பிரார்த்தனையை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னுடைய துவாக்கள் அனைத்தும் என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற அடிப்படையில் என்னுடைய கோரிக்கையும் இருக்க வேண்டும் அதே அடிப்படையில் என்னுடைய துவாவும் அமைய வேண்டும் மார்க்கத்திற்கு முரணான பிரார்த்தனைகளை நான் கேட்கும் போது ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடாதே என்ற கருத்தை நபிகள் பெருமானார் சல்லாஹ் செல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள் நமக்கும் பல இடங்களில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் ஆனால் என்ன எந்த பதிலும் இல்லையே அல்லாவிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த துவாவும் ஏற்றுக்கொண்டதை போன்று நான் தெரியவில்லையே என்றெல்லாம் கேட்பவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க கஷ்டப்படுகின்ற நேரத்தில் அல்லாட்ட முறையிட்டு இருப்பார்கள் ஆனால் அந்த துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட்டை அதனுடைய முடிவை நாம் பார்த்திருக்க மாட்டோம் அப்போ இந்த மாதிரி அல்லாஹுத்தாலாம் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் இதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பல விளக்கங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய துவா எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய துவா எப்போது நிராகரிக்கப்படும் நம்முடைய துவாவில் என்னென்ன அம்சங்கள் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் எந்த அம்சங்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு விளக்கமாக சொல்லி அதில் அதுல ஆரம்பமாக திருமறை குரானுடைய வசனம் அல்லாவிடத்தில் நாம் துவா செய்ய வேண்டுமானால் எப்படி கேட்க வேண்டும் சூரத்துல் அறுபத்தைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லாஹுவ அவன்தான் நித்திய ஜீவன் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை ஃபது உஹு முகலிசீன லஃபுதீன் நீங்கள் அவனை மனத்தூய்மையோடு அலையுங்கள் துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் தலா கட்டளையிடுகிறார் அந்த படைத்த இறைவனிடத்தில் உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இஹ்லாஸ் மனத் தூய்மை இருக்க வேண்டும் இஹ்லாஸோடு நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இஹ்லாஸோடு என்றால் என்ன படைத்த இறைவனிடத்தில் இஹ்லாஸோடு கேட்பதென்றால் என்ன ஏதோ ஏனோதானோ என்று அல்லாவிடத்தில் கையேந்துவது கேட்டு பார்க்கலாமே என்று கேட்பது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக எப்படி இருக்க வேண்டுமானால் எல்லா துவாவையும் கேட்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தான் இருக்கிறது அவனுக்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது என்னுடைய அந்த துவாவை அவன் ஏற்றுக்கொள்வான் என்னுடைய துவாவிற்கு அவன் பதிலளிப்பான் என்ற எண்ணத்தோடு தூய்மையோடு நீங்கள் அல்லாஹ் நீங்கள் துவா செய்தீர்களானால் அந்த துவாவுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார் நாமும் கூட அடுத்தவர்கள்ட்ட ஏதோ சொன்னி சும்மா உண்டு கேட்டு பார்ப்போமே அவன் தரட்டுமே அப்படின்னு போய் நம்ம சாதாரணமா கேட்டோம் என்று சொன்னால் நம்ம மனிதன் கூட என்ன செய்ய மாட்டான் அதற்கு பதில் அளிக்க மாட்டான் என்ன ஒரு நூறு ரூபாய் தாங்கலை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டோம்னா முடிஞ்சு அவர்கிட்ட வந்து நம்ம கேட்கக்கூடிய அந்த முறை உண்மையிலேயே வந்து நம்ம கஷ்டப்படுகிறோம் என்பதை விளங்கும் வண்ணமாக அவர்கிட்ட ஆழமாக பதியும் வண்ணமாக நம்ம அழுத்தமாக அவர்கிட்ட போய் நம்ம கேட்கும் பொழுது அந்த கோரிக்கையை அவருக்கு பதிலளிப்பார் அல்லாஹ் இடத்திலையும் நீங்கள் கேட்கும் போதும் இதை போன்று இகலாசோடு மன தூய்மையோடு அல்லாவிடத்திலும் நீங்கள் கேட்டீர்களானால் அல்லாஹ் பதிலளிக்கிறான் அதற்கடுத்ததாக என்னென்னா நாம் செய்யக்கூடிய அந்த தப்புகள் எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம் எவ்வளோ தவறுகள் செய்கிறோம் அதையெல்லாம் என்ன செய்யணும் முன்கூட்டியே முறையிட்டு யால் நான் செஞ்சது தப்புதான்ட்டு சரண் அடைஞ்சு கேட்கணும் நம்ம பெரிய தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறதெல்லாம் தப்பு செஞ்சுட்டு இருக்கக்கூடியவனாக பொழுது ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம கோரிக்கை வைத்தோம் என்றால் அவன் ஏற்றுக்கிற மாட்டான் நீ ஜெய்வன் உலகத்தில் உள்ள எல்லா தப்பையும் செஞ்சுட்டு இருக்கிறான் இவனுக்கு நம்ம கொடுக்கணுமோ அப்படின்னு நம்ம மனுச்சு நடப்பான் அதே நேரத்தில் நான் செய்கிறதெல்லாம் தப்பு தாங்க நான் திருந்திக் கொள்கிறேன் ஏன்னா தவறில் இருந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் திருந்துவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் இந்தந்த மாதிரிலாம் தப்பு தான் நான் செஞ்சுருக்கிறேன் நம்ம ஒத்துக்கொண்டோமானால் நம் மனுஷனுக்கு கூட மனம் என்ன செய்ய இலகும் அதே மாதிரி அல்லாஹ் செய்யும் செய்யும்போது அல்லாஹ் எவ்வளவோ விதமான கட்டளைகளை இட்டு ஆனால் ஒரு கட்டளையும் நம்ம நிறைவேற்றுறது இல்லை அவன் பேச்சை நம்ம ஒருத்தனும் கேட்கறது இல்லை நம்ம கேட்காமல் வந்துக்கிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடு அதை தாண்டா அல்லாஹத்தாலா கேட்பா ஏற்றுக்கிறவானா ஏற்றுக்கிற மாட்டான் அப்போ அல்லாஹத்தாலா சொல்கிறான் இந்த சூரத்து ஹூதினுடைய இரண்டாவது வசனத்திலே ரப்பக்கும் கூட்டத்தினர்களை இது யாருக்கு சொல்லுகிறா சொல்லுறா ஹூத் அலை இஸ்லாம் ஆது சமுதாயத்திற்கு சொல்லுகிறாங்க என்னுடைய கூட்டத்தினர்களை இஸ்தகூ ரப்பக்கும் உங்களுடைய இறைவனிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள் சும்ம தூபு இலகி பிறகு அவனிடத்திலே தௌபா செய்யுங்கள் நீ செஞ்சதுக்கு பூரா ஒத்துக்கொண்டு அல்லாவிடத்திலே தௌபாவை நீ கேள் அப்ப என்ன செய்வான் அல்லாஹ் இருசில சமா அலைக்கும் மிதுராரா வானத்திலிருந்து தொடர்ந்து மழையை செய்வான் அப்ப அங்க என்ன நிலவு இருக்குன்னு சொன்னா பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டிருக்கு தண்ணி வசதி இல்லாமல் இருந்திருக்கு அப்ப அந்த மாதிரி கட்டங்கள்ல அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாட்ட நீ சொல்லும் போது நீ எவ்வளவு அட்டகாசம் பண்ணின அந்த அட்டகாசத்துக்கெல்லாம் நீ என்ன செய்ய அல்லாவிடத்தில் பாவம் தேடு இந்த ஆது கூட்டத்தினர்களை பற்றி அல்லாஹ் குரானில் என்ன சொல்றான்னா அல்லத்தி லம் இகுலக்கும் எந்த ஊர்லேயும் இவ மாதிரி வலிமையானவரை நான் படைக்கவே இல்லைங்கிறான் உலகத்திலேயே ரொம்ப வலிமை வாய்ந்த படைப்பாக அல்ல சொல்லக்கூடிய ஒரே கூட்டத்தினர்கள் அதுதான் அதுக்கடுத்து அதுலேயே அதே கூட்டத்தில் இன்னொரு ஆளு பார்த்தா சமூக கூட்டத்துல அவன் என்ன செய்வான்னா மலைகளை குடைந்து இந்த காலத்துல வந்து வெடிய வச்சு நீங்க என்ன செஞ்சிடலாம் அந்த காலத்துல அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தவர்கள் மலைக்கு மேலே தன்னுடைய மாளிகைகளை அமைத்தவர்கள் இவன்கிட்ட வந்து இந்த மாதிரி சக்தியை அல்லாஹுத்தாலா கொடுத்த காரணத்தினா அட்டகாசம் நிறைய புரிஞ்சான் இவனுக்கெல்லாம் வந்து மற்றவர்களை விட கொஞ்சம் வலிமை கூட இருக்குதோ அவன் என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா வந்து ஆட்டம் போடுறதுக்கு என்ன காரணம் அணு ஆயுதங்கள் எல்லாம் அவன்கிட்ட நிறைய இருக்கு நல்ல துப்பாக்கிகள்லேருந்து ராக்கெட்லேருந்து விமானங்கள்லேருந்து நவீன கருவிகள் நிறைய வைத்திருக்கிறனால நான் சொன்ன மாதிரியெல்லாம் நீ என்ன செய்யணும் நடக்கணும் என் பேச்சையெல்லாம் நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ள அத்தனை வேர்களையும் என்ன செஞ்சிருக்கிறான் இவன் சொன்னபடி கேட்கணுங்கிற மாதிரி மிரட்டி வச்சிருக்கிறான் மத்த ஏன் மற்றவர்களும் அதுக்கு கட்டுப்படுறார்கள் அவன் சொன்னான்டா ஏத்து கொழுகிறான்டா ஒரு அணுகுண்டத்துக்கு வந்து போட்டுட்டான்டா நமக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டுரும் அவனை எதிர்த்து தாக்குறதுக்குரிய வலிமை நமக்கு இல்லை அப்போ அவன் ஆயுதங்கள் நிறைய குவிந்து இருக்கின்ற காரணத்தினால் அடுத்தவனையெல்லாம் அடக்குமுறையை ஏற்படுத்துகிறான் இதே மாதிரி தான் செஞ்சான் யாரு ஆது கூட்டத்தினர்கள் இந்த ஆது கூட்டத்தினர்கள் மாதிரி யாரையும் வலிமை வாய்ந்தவனை படைக்காதனால அவன் அல்லாத மற்ற சமூகத்தையும் அடித்து நொறுக்கணா அப்போ அல்லாஹலை அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லும் அஹூன் அலி நபி சொல்லுகிறார்கள் நீ செய்யறது அட்டஹாசம் இப்படிலாம் நீ நடக்காத நீ இப்படி செஞ்சதுலேருந்து அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பாவம் மன்னிப்பு தேடு ஆனாலும் அவன் தேடல அல்லாஹ் என்ன செஞ்சான் கடுமையான முறையில் ஒரு ஏழு ஏழு இரவுகள் எட்டு பகல் ஏழு இரவு எட்டு தொடர்ந்து காற்றை தூக்கி நான் தொடர்ந்துச்சுக்கி புயல் காற்றுகள் எல்லாம் அமெரிக்கா பகுதிகளில் நிறைய நீங்க சூறாவளி சூறாவளி எல்லாம் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறது எந்த நாடுன்னு சொன்னா அமெரிக்கா தான் எங்கெல்லாம் வருது நீங்க பாருங்க சூறாவளி அதிகமாக தாக்கிய நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற அந்த பகுதியை சுத்திருக்க வந்து அதிகமான அடிக்கிற காற்றுல எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் கட்டடங்கள் பில்டிங்லாம் போகிற அளவுக்கு பயங்கரமான காற்று அல்லாம் என்ன செய்கிறான் ஏழு இரவு எட்டு பகல் தொடர்ந்து அடித்து வேறற்ற மரங்களை அப்படி சாஞ்சான் தூக்கி தூக்கி அடிச்சா என்ன ஆகும் பெரிய வலிமை வாய்ந்தவொன்னா நிற்க முடியலை அந்த காற்றுக்கு முன்னால் நிற்க முடியாமல் அவர்களை அழிச்சான் சமூக குற்றம் பித் ஆகையா ஒரே ஒரு சத்தம் தமார் ஒரு சவுண்டு போட்டால் அதோடு அவளுக்கும் ஆகுட்டு அந்த சத்தத்தில் அவனுடைய எல்லாமே போய் சேர்ந்துட்டான் இப்போ ஆட்டாசம் அடங்க இது இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இதே மாதிரி செய்கிறான் அமெரிக்கா கூட அவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் வச்சிருக்கேங்கிறான் மிகப்பெரிய தொழில்நுட்பம்லாம் வச்சுருக்கிறான் இந்த ரெட்டை கோபுரம் என்ன என்னான்னுச்சு எவனா என்ன அவ்வளோ கண்டி கண்டிஷன் இங்கே உள்ளே நிற்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடாது அச்சாவது எவ்வளவோ செஞ்சான் நம்முடைய இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரையே என்ன செஞ்சுன்னா சோதனை என்ற பெயரில் அரை நிர்வாணமாக்கி சோதிச்சான்னு அது பெரிய பிரச்சனையாச்சு அதை கூட ஒன்றும் செய்ய முடியல இந்தியா ஜனாதிபதி இப்போது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமே அவனை வந்து நம்ம இந்தியா ஏர்போர்ட்டில் அமெரிக்காக்காரன் என்ன செஞ்சுக்கலாம் சோதிச்சிருக்கலாம் அவன் எவ்வளவு பெரிய பதவிகள் இருந்தவரை கூட அட்டகாசம் பண்ணான் அவன் அவ்வளவு ஒன்றாம் கெட்டுப்பிடிகள்லாம் வச்சுருந்தாலும் போயிட்டானே இட்டுச்சானே பார்த்த எல்லாம் லைவ் தான் பார்க்க முடியிச்சி அவனால் தடுக்க முடியல அப்படியே இந்த சீட்டு கட்டி மாதிரி முளமுல மொள மொளம் அப்படியே அந்த ரெட்டை கோபுரம் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சு ஏன் அல்ல அப்படி காட்டுறேன் நீங்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் அதுக்கு மேலே ஒருத்தனை நல்லா வச்சிடறான் இவனுடைய அதிகாரங்கள் அட்டகாசங்கள்லாம் வந்து அழிப்பதற்குரிய வழிவகையில அல்ல அங்கங்கே செய்யத்தான் செய்யலாம் உனக்கு மேலே ஒருத்தர் இருந்து கொண்டு இரு அவனை கண்காணித்து கொண்டு இருக்கிறாங்கிற காட்டிடலாம் இதே மாதிரி ஆது கூட்டத்தினர்கள் ரொம்ப அட்டகாசம் புரிஞ்சான் அப்போ அந்த அல்லாஹுடைய அந்த அன்பும் பாசமும் உனக்கு கிடைக்கணும்டா உன்னுடைய துவாவை அல்லாஹத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும் சொந்த முதல்ல வந்து நம்ம செஞ்சதை எல்லாம் அல்லாட்ட போய் அல்ல நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் உன்னுடைய கட்டளைகள் நிறைய நான் மீறி இருக்கிறேன் உன் கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் நீ என்ன செய் என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்துருஞ்சோன்னா அவனுடைய துவாக்களுக்கு எல்லாம் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து மலையை இறக்குவான் அதே மாதிரி ஒரு எசிதுக்கும் கூவத்தும் நீலா கூவத்திக்கும் உங்களுடைய வலிமையை விட இன்னும் வலிமை இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி வலிமையான யாரும் படைக்கலை நீ கேளு நீ செஞ்ச தப்புன்னு ஒத்துக்க நீ கேட்டதெல்லாம் அல்லாஹாலா கொடுப்பான் இன்னும் வலிமையை தருவான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நம்ம என்ன முதல்ல செய்ய வேண்டுமானால் நாம் செய்த தவறுகளை போய் அல்லாவிடத்தில் ஒத்துக்கொண்டு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் சொன்னதுக்கு பிறகு மன தூய்மையோடு அல்லாவிடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக அல்லாவிடத்தில் கேட்கும் பொழுது பணிவு பயம் இதோட சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் பிஜே டாட் காம் மற்றும் டிஎன் டாட் நெட் இணையதளங்கள் அல்லாஹிடத்தில் கேட்பதற்கு இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அங்க பயம் இல்லாமல் போகிறது பணிவு இல்லாமல் போகிறது அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த முறைகளுக்கு மாற்றமா மாறுகிறது உதாரணமாக சூரத்துல் ஆராஃபினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் உது உரப்ப கும த லர் அன் உங்களுடைய இறைவனை நீங்கள் பணிவோடும் ரகசியமாகவும் நீங்கள் என்ன செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்ல என்ன செய்கிறான்டா என்னுடைய நீ என்கிட்ட வந்து துவா கேட்கணுண்டா ரெண்டு முக்கியமான அடிப்படையை இந்த வசனத்தை தொழுகிறான் ஒன்றும் பணிவு இருக்க வேண்டும் இரண்டாவது அடுத்ததாக நீ வந்து சத்தம் இல்லாமல் ரகசியமாக கேட்கணும் ஊர் ஊராக கேட்குற மாதிரி சவுண்டை போட்டு என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது ஆனால் நீங்கள் பரவலாக பாருங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளியாசல்லையும் ஐவேளை தொழுகை முடிந்தவுடன் நீமாம் சத்தம் போட்டு கேட்பாரு அது மட்டும் இல்லாமல் நவீன காலத்தில் மைக்கு வச்சு கத்துறாரு மைக்கு வச்சு என்னது சத்தம் போட்டு எல்லாரும் பிரார்த்தனை செய்ய மற்றவர்கள்லாம் ஆமின் துறால்லாம் எப்படி ஏற்றுக்குருவான் ஒரு ஆஃபீஸுக்கு நீங்கள் போகணீங்கன்னு சொன்னால் ஒரு அதிகாரியை சந்திக்க வேண்டுமென்றால் இந்த முறையில் தான் நீ சந்திக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்குறான் அதை மீறி நீங்கள் போனீங்கன்னா ஏற்றுக்குருவானா உள்ளே போனோம்னா கையில் கட்டிட்டு வரக்கூடாது பேண்டு போட்டு தான் உடனே கையில் கட்டிட்டு விம்புக்கு போனீங்கன்னா போடான்னு விரட்டி விட்டுருவான் ஏன் நீ இங்க ஆபீஸுக்கு வரண்டா இந்த ஒழுங்கு முறையை நீ பின்பற்றணும் இந்த முறையில நீ வரணும் அப்பதான் ஏத்துக்கிறவனு உங்களுடைய மேல் அதிகாரி சொன்னாண்டா அதன்படி நீங்க நடந்தாலும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் வேலையும் கிடைக்கும் அதை மீறிக்கிட்டு எனக்கு என்ன விருப்பமா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஏத்துக்கிறவானா அல்லாஹ் என்ன செய்யறான் உங்களை துவா செய்யும் பொழுது நீ பணிவோடும் ரகசியமாகவும் கேளுங்கிறான் ஆனா என்னது நம்ம ஊர்ல எல்லாம் அல்லாஹால ரகசியமா கேளு சத்தம் போட்டு கேட்காதே அப்படின்னு சொல்லி இருக்கும் சத்தம் போட்டு அதுவும் பத்தலஞ்சு மைக்கை வைத்து ஊர் முறா கேட்பதை போன்று அவர்கள் துவா செய்வார்களே ஆனால் அவங்களுடைய துவா அல்லாஹ் எப்படி ஏத்துக்குருவான் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முறீது கோஷினர்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு ரவுண்டு சுத்துறது ஹூ கையைப்படுகிறது ஆட்டம் போட்டு இருக்கிற நிறைய பேரை பார்க்குறோம் இது வந்து அல்லாஹ் காட்டி தந்த அல்லாவின் தூதர் காட்டி தந்த வழிமுறைய ரசூஸ் அல்ல அலைசல் அவர்கள் இப்படிலாம் ஊரது இப்படி சுத்தி கொண்டு அவர்கள் துவா கேட்டிருக்கிறார்களா அழைக்கிறது இன்னும் சில கூட்டத்தினர்கள் காயல் பண்ண போற பார்த்தீங்கன்னு சொன்னால் மொய்தன் அப்துல் காய் விஜயன் யா ஹவுஸில் அலம் சொல்லிட்டு இருட்டு திக்கிற போட்டு சவுண்டை போடுறது அங்கே ஒரு மாவை போட்டு வச்சிருப்பாங்க திடீர்னு சவுண்டாக இருக்கும் படக்குன்னு என்ன செய்வோம் எவனா ஒருத்தன் வந்து காலாவில் மீச்சிருவான் வந்துட்டு யார் வந்துட்டா மொய்தன் அப்துல் காய் விஜயலானி காலை காலை வச்சுட்டு போயிட்டான்னு கதையை விடுவான் இருட்டு திக்கிறல இப்படி நிறைய பேர்களை ஏமாற்றி கொண்டிருந்த நிறைய நபர்களை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அல்லாவின் தூதர் அவர்கள் நீ துவா கேட்ப கேட்கும் பொழுது என்ன செய்யணும் சத்தம் போட்டு கேட்காத பணிவோடு நீ கேளு ரகசியமாக நீ கேளு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இமாம் வந்து ரெடிமேடாக என்ன செஞ்சுருப்பார் ஒரு துவா வச்சிருப்பார் அதை தான் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பார் இந்த துவா ரசூசல்லாலயத்தில் அவன் அவனுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேவை நமக்கு இருக்குது முதல்ல குழந்தையே இல்லாத போது குழந்தைய கேட்டுட்டு இருப்பான் ஒரு நாலு அஞ்சு குழந்தை வந்துட்டா யாரில் அதிகமாக குழந்தை வேணான்னு சொல்லுவான் என்ன ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தையை கேட்பான் பெண் குழந்தையை நிறைய பண்ணிருந்தால் ஆண் குழந்தையை கேட்பான் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அப்போ அவன் அவன் அவனுடைய பிரச்சனைகளை அவனுடைய இதில் கேட்டு கேட்கும் பொழுதுதான் அவன் அல்லாஹு ஏற்றுக்கொள்வார் இவ்வாட்டுக்கு அதற்கு பூரா வரிசை என்ன ஐவேளை தொழுகிக்கு பிறகு அவருக்கு வந்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்க மனப்பாடம் செஞ்சதை அதை அப்படியே என்ன செய்வார் இது பண்ணுவார் அதே மாதிரி மலை வேண்டி என்ன செய்வாங்க மலைக்கு ஒரு பைத்து படிக்கிறது அந்த மலை பைத்துன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லாம் என்ன செய்வாங்க ஒரு காலத்தில் வந்து பாட்டு ராகத்தோடு என்ன செய்வது கேட்பது பயமும் இருக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை இந்த ராகத்தோடு போட்டு கேட்டோம் என்று சொன்னால் அல்லா தருவானா நீங்கள் ஊர்லேயே உலகத்திலேயே யார்கிட்டையாவது ராகத்தோட பாட்டு மெட்டில் போய் நீங்கள் சாப்பாடு தாங்கன்னா உங்களுக்கு ஏற்றுக்கிடுவானா ஒரு வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு அம்மா நீங்கள் சும்மா தான் இருக்கிறீங்களா அம்மா எனக்கு உம்மா கொஞ்சம் சும்மா கொஞ்சம் தருகிறீங்களா அம்மா அப்படின்டா தந்துருவாங்களா உன்னடாயுமே நம்மளை கேள்வி ஒண்ணானா கிண்டல் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமான ரொம்ப பசியாக இருக்குது இது வரலையும் வரல அவரை பார்த்துட்டு ஓ வா ஓ வா ஓடி வா அப்படின்னு ஒரு பாட்டா படிச்சு அவங்க அம்மாவை கூப்பிட்டான்னு சொன்னா வருவாங்களா விளக்க மாத்தல் வந்து அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்க இப்படி இப்படி கேட்கறது அல்ல உற பிச்சை கேட்கும் போது அம்மா பசியா இருக்குமா தாங்கம்மா அப்படின்னு எப்படி இருக்கணும் நம்முடைய இதோட கேட்டு கேட்கணும் நம்ம அந்த பசியை உணர்ந்து கஷ்டப்பட்டு அதை கொடு இதை கொடு அப்படின்னு நீங்க கேட்டீர்கள்னா தருவாணம் தவிர பாட்டு மெட்டில் போய் நீங்க யார்ட்டையா கேட்டீங்கன்னு சொன்னா இங்கே சாதாரண மனிதனை த கேட்க மாட்டான் ரசூசல்ல அலை சொல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இபுன் அப்பா சொன்ன செய்தி சையில் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது இந்த எதிகை மோனையோட என்ன செய்து கேட்பதை நீ தவிர்ந்து கொள் ரசூசல்ல அலை சொல்லம் இப்படி கேட்பதை தடை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது ஃபந்துரு சஜ ஃபஜித் அனிபுஹூ நீ இந்த எதுகை மோனையோடு கேட்பதை என்ன செய்ய தவிர்த்து கொள் என அவங்களுடைய தோழர்களும் இப்படி என்ன செய்யல அவர்கள் கேட்டதில்லை எதுகை மோனையோட துவா என்ன செய்யக்கூடாது கேட்க கூடாது நீ உண்மையிலேயே மன கஷ்டப்பட்டு கேட்கக்கூடியவனுக்கு என்ன செய்ய எதுகை மோனையில அவரை நல்லா சிந்திச்சு ஆ இது பண்ணி இருக்கக்கூடியவனுக்கு தான் என்ன செய்யும் இந்த கவிஞர் எல்லாம் உட்கார்ந்துட்டு ஆயிரம் தடவை யோசிச்சு எழுதுனா தான் எதுகை மோனையோடு அவனால் என்ன செய்ய எழுத முடியும் இப்போ உள்ள சினிமா பாட்டுகள்லாம் வந்துட்டு உடனே இப்படி வந்துட்டு ரெண்டு பேரும் காதலும் காதலும் கையை கோத்த உடனே அப்படி பாட்டு அப்படியே கொட்டவா செய்து அவன் நைட்டு மூடம் உட்காந்து எத்தனை நாள் வந்து யோசிச்சு யோசித்து ஒவ்வொரு என்ன செய்கிறானோ தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து ரொம்ப அற்புதமான வாசகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள்லாம் கொண்டு போறானே இதெல்லாம் ஒன்று எடுத்த உடனே அவளுக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்துடுதா அல்லது ஜெயலலிதாவுக்கு வந்துருதா அல்லது கண்ணதாசனுக்கு வந்துருதா வாடிக்கு வந்துருதா அவன்லாம் உட்காந்து எத்தனை மணி நேரம் உட்காந்து யோசி யோசிச்சு இந்த வார்த்தைக்கு இது போடுறதா அல்லது அதை போடுறதா அதை மாத்துறதா இதை மாத்திரதா அது எழுதிட்டு போனவன அவன் மியூசிக் வந்து இதுக்கு செட் ஆக மாட்டேங்குது அதை மாத்தங்கிறான் இந்த வார்த்தைக்கு இந்த இடம் சரியில்லைன்னு எத்தனை ஆயிரம் தடவை படிச்சதுக்கு பிறகு உட்காந்து என்ன செய்யும் இங்கே பாட்டு படிப்பாங்க ஒருத்தன் பாட்டு படிப்பான் இவன் வாய் வாயிச்சுட்டு இருப்பான் அதெல்லாம் வந்து எதுகை மூனையோட வார்த்தை அலங்காரங்கள்லாம் செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய முடியாது உடனே எல்லாம் வராது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவன் என்ன செய்யணும்னா உடனே கேட்கணும் அவனுடைய தாய்மொழியில அந்த நேரத்தில் கேட்கணும் இந்த எது மோடையெல்லாம் கூட ரசூசல்லா அலி சொல்லம் கேட்டதுக்கு மாற்றம் எப்படி நம்ம நடக்கிறாங்க தெரியுமா குரான் ஓதி முடிச்ச உடனே ஒரு துவா எழுதி வச்சிருப்பாங்க சில குரான்ல இடம் எழுதி வச்சிருக்கு எப்படி துவா கேட்பாங்க அபில் அலிஃபி பரக்கத்தன் வஃபி சாய் சவாபன் ஹாய் ஹெக்மத்தன் வபில் ஹாய் ஹைரா என்ன அர்த்தம் இதுக்கு யா அல்லா அலிஃபுக்கு அன்பையினும் கொடு பாவுக்கு பரக்கத்தனி கொடு சாவுக்கு சவாபை நீ கொடு அப்புறம் ஹாவுக்கு ஹிக்குமத்தை ஞானத்தை கொடு ஹாங்கிற எழுத்துக்கு வந்து ஹைரை கொடு அல்லாட்ட கேட்குற அல்லாஹ் வந்து இப்படி ஏதாவது சொல்லியிருக்கான் அவன் நம்ம ஓதுன துவா குரான் வசனத்தில் ஒவ்வொரு வசனத்துக்கும் இதை கொடுக்கணுமா க ஆர்டர் போடுறது அழிப்பு கொண்டா கொடு என்ன செஞ்சிருக்க பறக்கத்தை கொடுத்துடக்கூடாது ஏன்னா ஹாக்கு வந்து ஹிக்குமத்தை ஞானத்தை கொடு இப்படி அல்ல இப்படியே என்னது எதுகை போடணும் அழிப்புக்கு அப்படி உல்ஃபத்து பாவுக்கு பரக்கத்து சாவுக்கு சவாபு ஹாக்கு ஹிக்குமத்து அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த அரபியில் இருக்க அத்தனை எழுத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வாசகமாக போட்டு போட்டு கேட்குறது இப்படி ரசூஸ் அல்லா அலிஸ்லம் சொல்லி தந்தாங்களா இப்படி எதையும் இதுவே வந்து அதிகப்படியாக நடக்குது வெத்தப்படித்தவன் சொல்லுவாங்களா முந்திரி கொட்ட மாதிரி கே சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன இதை காட்டி தர்றதுக்கு முன்னாடி இவங்களா என்ன செய்வது சில வாசகங்களை போட்டு சொல்வது இது ரசூ அலிஸ்லா அவர்கள் துவா கேற்பதற்கு இப்படி எல்லாம் நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி துவாக்கள் காரணத்தினால் அல்லாஹ் என்ன என்ன செய்கிறா அல்லாவுக்கு நீ சட்டம் சொல்லி கொடுக்கறியா எனக்கு எந்த வசனத்துக்கு என்ன நன்மை கொடுக்குன்னு எனக்கு தெரியாதா நீ இதை கொடுன்னு ஆர்டரா போடுற அது அள்ளி அல்லாஹ் தினிக்கும் அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீரான்னு கேட்கிறானு அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய பேர் மேராஜி நோம்பு இருக்க ரசூல்லாவுக்கு தெரியாது ஊ சொல்லி கொடுக்குற மேராஜிக்கு ஒரு நோம்பு இருக்கு சுண்ணத்து ஏன்னா சபை மராத்தில் என்ன செய்யணும் நோம்பு வைக்கணும் என்ன நூறு அதை தொழுவணும் நூறு யாசின் ஓதணும் குழு ஓதணும் இது ரசூல்லா சொல்லித்தரில்லையா அப்ப மார்க்கு சுண்ணத்துனா என்ன அல்லாவுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீ சொல்லித்தர மறந்துட்ட இதெல்லாம் சுண்ணத்தில் பட்டியலில் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா அல்லாஹ் கேட்குறான் அல்லாவுக்கு அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா அல்லாவுக்கு தெரியாதா இந்த மாதிரி எப்படி கேட்கணும் எதை சொல்லணும் எது சட்டமாக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியாதா இப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய முறையில் நீங்க போய் கேட்டீர்களே ஆனால் உங்களுடைய இரையச்சம் அங்கே என்ன செய்கிறது இல்லாமல் போய்விடுகிறது அல்லாவுக்கு பயம் இல்லாமல் வார்த்தை விளையாட்டுகளை வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் இந்த மாதிரி பிரார்த்தனையை அல்லாஹுத்தாலா என்ன செய்ய எடுக்க மாட்டான் இவன் கூட யாரை இணை வைப்பவன் இருக்கிறான அவன் கூட என்ன செய்கிறான் அந்த நேரத்துல பணிவாடு அல்லாஹ் விடத்திலிருந்து அஞ்சு அவன் கேட்டுட்டு பின்னாடியே மாறி இருக்கிறான் இது அல்லாஹ் குரான்ல ஒரு இடத்துல சொல்ல சூரத்துல் அண்ணாமியுடைய அறுபத்தி மூன்றாவது வசனத்துல குல் மை இஞ்சிக்கும் இனல் உளுமாத்தில் பர்ரி வல் பஹரி நிலத்திலேயும் கடலிலேயும் அந்த இருள்களில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார் தது உணவு நீங்கள் அவனிடத்திலே பணிவோடும் ரகசியமாகவும் நீங்கள் கேட்டீர்கள் யார முஷிரிக்களை பார்த்து கேட்குறான் வலையின் அஞ்சானா மின்ஹாதியில் நக்கூன மினசாத்திரியின் நீ யாரெல்லாம் எங்களை இதிலிருந்து காப்பாற்றி விட்டாய் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்து விடுவோம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று இணை வைப்பவர்கள் ஆனால் கரையை விட்டு வந்ததுக்கு பிறகு அதோட மாறிடலாம் நம்மளும் கூட தான் ரொம்ப கஷ்டப்படும் போது யாழ் இனிமே வந்து நம்ம கரெக்டாக வந்து நடந்துரும் யாரெல்லாம் எந்த கஷ்டத்தை போட்டு நீ என்ன செஞ்சிரு என்னை காப்பாற்றிரு இனிமே நான் பொய்யே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் எல்லாவும் பார்த்து என்ன சரி போயிட்டு போதுன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டங்கள்லாம் போயிடும் போன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி திரும்பவும் போய் பேச ஆரம்பிச்சிடும் இந்த இது நடைமுறைகளில் இருப்பதை போன்று அன்றைய காலத்தில் இருந்த அந்த முசிரிக்கின்கள் என்ன செய்கிறான் அவனுடைய காலத்தில் ரொம்ப கடலில் எங்கேயாவது மாட்டிக்கணும்னு சொன்னால் ரொம்ப சுமி அல்லா கொடுத்துரு என்னை காப்பாத்திரு காப்பாத்திரு அப்படின்னு பணிவோடு அஞ்சு அல்லாட்ட கையேந்திரான் காப்பாற்றணும்னு மாற்றிடும் அப்போ அந்த முசிரிக்கின்கள்கிட்ட கூட என்ன விளங்குகிறதுன்ற துவா செய்கின்ற போது எப்படி கேட்கணும் பணிவோடு கேட்கணும் ரகசியமாக கேட்கணும் சத்தம் போட்டு என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது என்பதை அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க ஆனால் நம்ம சமுதாயத்தில் முஸ்லீம்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் இஸ்லாத்து தழுவியவர்கள் அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் எப்படி துவா செய்யணுங்கிறது கூட நமக்கு தெரிகிறது அந்த துவாவை எப்படி கேட்க அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க கூட தெரியல அப்போ நீங்கள் பாட்டு சத்தம் போட்டு நீங்கள் ஒரு கூட்டத்தோட கோவிந்தா நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹத்தால் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதையும் நீங்கள் வைத்துக்கொள்ளணும் அடுத்ததாக அல்லாவிடத்துல வந்து நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு அச்ச உணர்வும் ஒரு ஆசையும் இந்த ரெண்டும் இணைந்த மாதிரி நீங்க கேட்கணும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது என்னது அல்லாவிடத்திலிருந்து நம்மளை விட பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு பெரிய அதிகாரம் படைத்தவன் நம்மளோட பெரிய ஆளு நம்ம பக்கத்தில் உள்ளவன் நினைச்சிட்டு கேட்கக்கூடாது கார் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது இப்படி நிறைய பேர்கிட்ட நம்மள்கிட்ட போய் கேட்டோம் என்று சொன்னால சாதாரண நண்பனாக இருந்தா தருவான் எஜமானனாக இருந்தால் என்ன செய்ய மாட்டான் தர மாட்டான் அதனால்தான் அல்லாஹாலா எப்படி கேட்கணும்னா உத் ஹவுன் நீங்கள் அவனை பயந்தவர்களாகவும் ஆசை வைத்தவர்களாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் இன்ன ரஹமத் அல்லாஹி கரீபும் மினல் மஹேன் நல்லவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் ரொம்ப பக்கத்திலே இருக்கு கேட்கும் பொழுது எப்படி இருக்கணும் பயமும் இருக்க வேண்டும் தருவான் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும் இதுக்கு எப்படி சொல்லலாம் நம்முடைய தாயை சொல்லலாம் நம்ம தாயை விட எவ்வளவோ அன்பு மேலானவன் அல்லா நம்ம தாயிட்டையும் நம்முடைய தந்தை இடத்திலையும் நம்ம எப்படி பயப்படுறோம் லேட்டாக போயிட்டு அம்மா அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி நம்ம நினைக்கிறோம் லேட்டாக போயிட்டால் எதாவது உழுவுமோ திட்டுவாங்களோ அப்படின்னு தெரியாமல் போய் ஒளிஞ்சு உள்ளே போயிடுறோம் அல்லது யாராவது இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டு போகிறோம் எந்த பயம் இருக்கா இல்லையா அதனால் அந்த தாய் வந்து கொடூரமானவன் நினைக்கிறதே இல்லை ரொம்ப பயங்கரமானவன் நினைக்கிறதே இல்லை எங்க அம்மா அடித்தாலும் திட்டினாலும் நான் கேட்கறதெல்லாம் தரத்தான் செய்வாங்க கேட்கும்போது கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்மை படைத்தவன் கண்காணித்து அவன் கடுமையாக தண்டிக்க கூடியவன் வல்லமை படைத்தவன் என்ற அந்த பய உணர்வும் நமக்கு இருக்கணும் கண்டிப்பா தருவான் என்ற ஆசை உணர்வும் இருக்குமானால் அல்லாஹத்த என்ன செய்கிறான் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான் இதற்கு ஆதாரமாக யாரை காட்டலாம் ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்களை காட்டலாம் ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை எடுத்து பாருங்க அவர் என்ன கேட்கிறாரு அவருடைய காலம் என்ற அவர் ரொம்ப காலமாக அல்லாஹால என்ன செய்ய குழந்தையே கொடுக்கல குழந்தையே கொடுக்காத ரொம்ப வயது தந்தாருன்னா எந்த அளவுக்கு வஸ்தாளர் ராசு சைபா இன்னி வகனல் அலுமம் இன்னி வஸ்தாளர் ராசு சைபா அல்லாட்ட சொல்லும் பொழுதே கூப்பிட்டே சொல்றாரு யாரெல்லாம் என்னுடைய முடிகளெல்லாம் நரைச்சு போச்சு நரைச்சி போச்சுன்டா உடனே இலை நரை அப்படின்டுவாங்க சில ஆளுக்கு அவன் நாற்பது வயசு ஆகி முடி வந்து என்ன செய்யணும் நரைச்சி போச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவாங்க இது இலை நரை இதெல்லாம் வந்து நம்ம வயசாகலை அப்படி வயசை மறைக்கிற ஆளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இது அவர் அப்படி சொல்லலை என்னுடைய முடியும் உண்மையிலேயே வயசானலான்னு நரைச்சி போச்சு என்னுடைய எலும்புகளெல்லாம் தளர்ந்தும் போய்விட்டது எப்படி ஜக்கரியா அலை அல்லாவை கூப்பிட்டு என்னுடைய எல்லா விதமான பலகீனத்தையும் எடுத்து சொல்லி யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை நீ தந்துரு எப்படி முடிகள் நரைத்து போய் எலும்புகளெல்லாம் தளர்ந்து போய் அந்த நேரத்தில் போய் எல்லா என்ன செய்கிறார் கேட்குறாரு கேட்கும்போது என்ன இருக்கு கண்டிப்பாக அல்லாஹ் தருவான் அவன்கிட்ட வந்து என்ன சிறுக்கு வல்லமை இருக்கிறது அப்படின்னு நம்பிக்கையோடு அவர் கேட்ட போது தாலா அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்தான் வஹபுனா லஹு ஹஹியா எஹியா என்ற குழந்தையை தாலா அவருக்கு கொடுத்தான் அல்லாஹ் கொடுத்த பேர் சொல்லி கொடுத்தா இவரும் ஒரு அல்லாவே பேரே சுற்ற யஹியாங்கிற ஒரு குழந்தையை அவருக்கு நாம் என்ன செய்தோம் கொடுத்தோம் அவருடைய மனைவியே அதற்கு தகுதியானவர்களாக நம்ம ஆக்கணும் வயதான காலத்தில் குழந்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அல்லா நினைச்சா அப்படின்னு மாத்திட்டா முடிஞ்சு அவருடைய அந்த கற்பப்பை அதற்கு தகுதியான மாதிரி அவருடைய இந்திரிய துளி அதற்கு வலிமை வாய்ந்ததாக அதற்கு வலிமையாக இணைந்து குழந்தையை உருவாக்கக்கூடியதாக அல்லாஹ் என்ன செய்யற அவங்களுடைய மனைவியை அதற்கு தகுதியாக ஆக்கினோம் இவர்கள் இவர் நல்ல விஷயங்களில் விரைந்து செய்யக்கூடியவராக இருந்தார் ஜக்கரியா அலை இஸ்லாமும் அவங்களுடைய குடும்பத்தினர்களும் உடனே நன்மையான காரியங்களா உடனுக்குடன் அவர்கள் செய்வார்கள் ரகபும் நம்மை ஆசையோடும் அச்சத்தோடும் அவர்கள் அழைத்தார்கள் அல்ல தருவாண்ட ஆசையும் இருந்தது அவன் வெறியாள் அப்படிங்கிற அந்த பயமும் அவர்களிடத்தில் இருந்தது காணூலனா ஹாசியின் அவர்கள் நம்மை பயந்தவர்களாக அஞ்சியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹுத்தாலா அங்கே சொல்லுகிறார் அப்போ இந்த மாதிரி இவ்வளவு காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னால் ஆச்சரியப்படி இந்த நேரத்தில் இவனுக்கு தேவையா குழந்தை அப்படின்னு கேட்பாங்க நாளைக்கு இன்னைக்கு என்ன இருக்குன்னா உன் குழந்தை தேவைப்படுதுமா இப்படி நாம் நினைக்கிறோம் நம்மளுக்கு வயசாயிட்டோம் இந்த அளவு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறோம் ஒரு கோடி ரூபா ஒரு லட்ச ரூபா அல்லாட்ட கேப்போம்னா நமக்கெல்லாம் கிடைக்குமா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம சம்பாத்தி எவ்வளவு ஆயிரம் ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம் ஒரு பத்தாயிரம் ரூபா கேட்டால் அல்லா தந்துடலாம் ஒரு கோடி ரூபா கேட்டால் தருவானா தருவான் அல்ல அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குமானால் கண்டிப்பாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அல்ல கொடுப்பான் கொடுத்த வரலாறுகள் நிறைய இருக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் யாருண்டா நேற்று வரையிலையும் கீழ்நிலையில் இருந்தவர்கள் தான் எப்படி இந்த விஜிபி பண்ணி பண்ணி இது இருக்காரு விஜிபியினுடைய கடைகளாக சென்னையில் பூரா இருக்க அவருடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு சட்டிப்பட்டியை தான் எடுத்துகிட்டு விற்றுக்கிட்டு இருந்தவரான் அவருக்கு என்னாச்சு எவ்வளவு பெரிய இது டிவி முதக்கண்டு இப்போ என்ன செய்ய தனியாக வைக்கிற அளவுக்கு கோடி கோடியாக கொட்டி கிடக்கு அதனால் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவன் மாட்டு வண்டி ஓட்டி கொண்டு இருக்கக்கூடியவன் இவர்களுக்கெல்லாம் எது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடாது மனிதனுடைய இயல்பு என்னெண்டா அவன் அவனுக்கு மாதிரி தான் சிந்திக்கிட்டே போகிறான் கொஞ்சம் டெவலப் ஆகணும் எல்லாம் நிறைய தருவானுங்கிற அந்த சிந்தனையும் முயற்சியும் அவனுக்கு இருக்கிறது இல்லை ஒரு உண்மையை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி சொல்லுவாங்க ஆரம்ப காலத்தில் இந்த முன்னாடி லாட்ரி சீட்லாம் ஒரு லட்ச ரூபா தான் இப்போ தான் ஒரு கோடிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இப்போ தான் என்ன செஞ்சாச்சு இது பண்ணிட்டாங்க தடை பண்ணியாச்சு என்ன சீட்டு வாங்கியிருக்கான் ஒரு லட்ச ரூபா விழுந்துருச்சு விழுந்ததற்கு பிறகு அவன்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க இது இது நகைச்சுவையாக சொல்கிற கதை தான் கேட்டிருக்காங்க அவங்க வந்துட்டு என்ன செஞ்சானா ஒரு லட்ச ரூபா விழுந்துட்டு அடுத்து ஒரு வருஷம் கழிச்சுட்டு அவனை போய் பேட்டி எடுத்திருக்காங்க இந்த ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கானா எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்கான் எவ்வளோ பணக்காரன் ஆகியிருக்கான் அப்போ அவன் வந்து என்ன செய்யுண்டா வண்டி இழுத்துக்கிட்டு தான் போயிருக்கான் ஆரம்ப காலத்தில் ரிக்ஷாவோ வண்டியோ இழுத்துக்கிட்டு போனோன்னா இருந்தால் ஒரு லட்ச ரூபா விழுந்துருச்சு ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அதே வண்டி தான் இழுத்துட்டு இருந்திருக்கலாம் ஒரு லட்ச ரூபா என்னாச்சு அதை டெவலப் பண்ணுற புத்தி ஒன்றும் இல்லை வாங்கின உடனே நம்ம ஆளுகளுக்கு என்னென்னா ஆடம்பரமாக இருக்குது உடனே ஒரு காரை வாங்கு ஒரு வீடு வாங்கு அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் அந்த சிந்தனை பூரா ஆடம்பரத்தில் போய் உழுவானா காரை வாங்கினா பெட்ரோல் போடணுமே அதை பராமரிக்கணுமே அதுக்குள்ள பணம் எங்கே முடிஞ்சு அது சிந்திக்கிறது கிடையாது ஆடம்பரத்து எல்லாத்தையும் மொள மொள மொழமானு வாங்குறது பெரும் வீடுகளாக வாங்கிட்டு அப்போ அதுக்கு கரண்ட் பில் கட்ட கட்ட முடியாமல் அப்புறம் வீடை விட்டுட்டு திரும்ப பெட்டி கிடைக்க வந்துடுறது இன்னொருத்த என்ன செஞ்சுருக்கிறான் அவன்கிட்ட கேட்டிருக்கான் உனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் லாட்ரி சீட்டில் விழுந்துச்சுன்னு சொன்னான் என்ன ஒரு பிச்சைக்காரன் ஒரு லட்ச ரூபாய் உனக்கு லாட்ரி சீட்ல விழுந்துச்சுன்னு சொன்னான் அல்லது யாராவது உனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான் தங்கத்தால் திருவோடு எடுத்து நான் பிச்சை எடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கான் ஒரு லட்சரூபா உழுந்துச்சின்னா முதலே நல்ல நிலை அவனுக்கு புத்தி எங்கே போகுது அவன் பிச்சை எடுக்கிறதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அதை பெருசாக டெவலப் பண்ணணுங்கிற அந்த ஆசை வரமாட்டேங்குது என்னப்பா நம்மளை வந்து லேபராக தான் வச்சிக்கிட்டே இருக்கிறான் நம்ம ஒரு மேனேஜராக வரணும் அப்படிங்கிற ஆசை வரது இருக்கிறதே இப்படி ஓட்டிக்கிட்டு போவோம் இவன் இப்படி நினைக்கிறவன் அல்லா இடத்துல போய் எப்படி கேட்பான் அல்ல அப்படியே தந்துடுவானா அவ்வளோ கோடி ரூபா கொடுத்துட முடியுமா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லா நினைத்தால் எத்தனை கோடியும் தருவான் எத்தனை கோடி தரணும் பிச்சைக்காரனையும் ஆக்குவான் எத்தனைய பேர்கள் வந்து இந்த இலங்கையில எவ்வளவு பெரிய இந்த பிரச்சனை விடுதலை புலி பிரச்சனைகள் வரும்போது பெரிய கோடிசுரா இருந்தவங்கெல்லாம் எந்த நிலைக்கு போய் இறங்கினாங்கன்னு சொன்னா இவங்களுடைய இந்த தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் வந்து தங்க வேண்டிய நிலையை எல்லாம் ஏற்படுத்தும் பெரிய அங்கே லட்சாதிபதியா இருந்தா இந்த போர் என்று வந்தவொன்னே இங்கிட்டு வந்தாச்சு வந்துட்டு பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை அப்போ கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மேலையும் போகிறான் மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கீழேயும் போகிறான் அல்லா நினைத்தால் எதையும் தர முடியும் எவ்வளவு கோடியையும் கொடுக்க முடியும் அப்போ இந்த மாதிரி ஆட்கள் அல்லாஹுடைய அந்த வல்லமையை புரிந்தார்களே ஆனால் எவ்வளவு கோடியையும் கேட்கலாம் என்ன விஷயத்தையும் கேட்கலாம் தான் நீங்கள் பார்க்கணும் இவன் தர முடியுமா இவனுக்கு அந்த சக்தி இருக்குதா கொடுக்க முடியும் படைத்தவன்ட்ட அப்படி கிடையாது நீங்கள் மன உறுதியோடு அல்லாஹு தருவான் என்ற அந்த ஆசையோடு நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக தருவான் சரி இப்படி கேட்போமே கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு கேட்டவர்களுக்கு கண்டிப்பாக அல்லா தரமாட்டான் அந்த மாதிரி ஜக்கரியா அலிஸ்லாம் அவர்கள் அவங்க அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட அவ்வளோ வயதிய நேரத்தில் கூட அல்லா தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்டாங்க கடைசியில் அல்லா குழந்தைய கொடுத்தான் நம்மையிலேயும் கூட எத்தனை பேர்கள் சகோதரர் இருக்கிறாங்க பத்து வருஷம் பிள்ளை இல்லை ஏழு வருஷம் பிள்ளை இல்லை அதுக்கு பிறகு கொடுத்துருக்கான் வயதான காலத்தில் குழந்தை பெற்றவர்கள் இன்றும் நித நிதர்சனமாக இருக்கிறாங்க குழந்தையே இல்லைன்னு இல்லை அல்லா கொடுக்காம இப்படியே எழுத்துக்கிட்டு எழுத்துக்கிட்டு இழுத்து கடைசி கட்டத்தில் குழந்தை பிறந்து பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம்னா நம்ம எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தத்தில் உள்ளவர்களுக்கு கூட இப்பொழுது குழந்தை பிறந்திருக்கு அப்போ அல்லாஹ் நினைத்தானே குறிப்பிட்ட நேரத்தில் கொடுப்பாங்கிற அந்த உறுதியோடு நீங்கள் கேட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக என்ன செய்வோம் அல்லாஹ் தருவார் இந்த நம்பிக்கை இல்லாமல் அச்சமும் இல்லை ஆசையும் இல்லாமல் நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அந்த துவாவும் அல்லாஹால என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அடுத்ததாக அந்த துவா கேட்கின்ற போது விடத்தில் என்ன செய்யணும் வலியுறுத்தி கேட்கணும் கண்டிப்பாக நீ தந்தை ஆக வேண்டும் என்று கேட்கணும் எப்படி எப்படி கேட்கக்கூடாது அல்லாகும் மகசூர்லி இன்சையத்தை இதைவா நீ நாடுனா மன்னித்துக்கொள் அல்லாட்ட எப்படி கேட்கக்கூடாது அல்லா நீ மாடினா நாடினால் மன்னித்துக்கொள் அல்லாகும் மரஹம்னி இன்சுயத்தை நீ நாடினால் எனக்கு அருள் புரி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது விடத்தில் கேட்கக்கூடாது இது எப்படின்னா நம்ம சகோதரர்கிட்ட போய் நூறுரூவா தாங்க ஏ தந்தா தான் இல்லைண்டா போ இது ஒரு ஆணவ பேச்சு இல்லையா ஒரு நூறுரூவா கேட்குறோம் என்ன டே நீ தந்தா தான் இல்லைன்னா வேறாட்டை போய் வாங்கிக்கிறேன் நீ என்ன பெரிய ஒன்றை மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அல்லாட்டை போய் யார்ல நீ நினைத்தால் பண்ணி தூக்கல் இல்லைன்னா போய் அதான் நான் பார்த்துக்கிறேன் நீ அல்ல நீ அருள் புரிந்தா பண்ணிக்க இல்லைண்டா போண்டா என்ன அர்த்தம் இப்படி கேட்கக்கூடாது இறைவன் நீ தான் மன்னிக்கணும் என்னைய நீ தான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்னுடைய கஷ்டங்களை உன்னால் தான் நீக்க முடியும் இப்படி நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லாங்க இல்லையா அசிமுல் மசாலத்தை உன்னுடைய கோரிக்கையை அழுத்தமாக நீ கேளு அல்லா அல்லாஹுவை வந்து நிர்பந்தப்படுத்த யாரும் நிர்பந்தமெல்லாம் கிடையாது அல்லாஹுவை அழுத்தி நெருக்கி கேட்கலாம் முடியாது அது வந்து நிர்பந்தமாகவும் ஆகாது ஆனா உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியவன் அல்லாஹுதான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையில நீ கேட்டு அல்லாஹ் அல்லாஹு தால தருவான் அதனால அல்லாட்ட கேட்டு போய் அல்லா நீ தந்தா தான் இன்னைக்கு அதை டெய்லி என்ன செய்யுங்க கேட்டுக்கொண்டே இருங்கள் அழுது கொண்டே அல்லாஹ் கேளுங்கள் அல்லாஹ் தருவான் அலட்சியமாக நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான் அந்த துவாவுக்கு அல்லாஹ் மதிப்பளிக்க மாட்டான் அதே மாதிரி துவா கேட்பதற்கு முன்னதாக என்ன செய்ய வேண்டாம் இறைவனுடைய செய்த அந்த கட்டளைகளை அதை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் கேளுங்க அல்லாஹு தாலா என்ன செய்வான் அதை ஏற்றுக்கிருவான் அதுல வந்து இறைவனுடைய அந்த அழகான திருநாமங்கள் இருக்கிற அதை சொல்லி கேளுங்கள் வலி பிஹா அல்லாவிற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அதை சொல்லி கேளுங்கள் ரஹீம் அளவற்ற அருளாளனே ரஹ்மான் நிகரில்ல அன்புடையவனே என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருவாய் அவனுக்கு உள்ள அந்த தகுதியை சொல்லு யா வஹாப் கொடை வல்லலே எனக்கு நீ அள்ளி கொடு அப்படின்னு அல்லாவுக்கு எத்தனை திருநாமங்கள் திருமறை குரான் சொல்லியிருக்கான் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை கவனத்தில் கொண்டு அதை சொல்லி சொல்லி நீங்கள் கேளுங்கள் இது அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுக்கு நிறைய திருந்தாம அல்லாண்டு மட்டும் இல்லை ரஹ்மான் ரஹீம் என்று இருக்கிறது வஹாப் என்று இருக்குது ஹஃபார் என்று இருக்குது ஹஃபூர் என்று இருக்கிறது இப்படி எவ்வளவு பேர்கள் அல்லாவுக்கு இருக்குது அந்த பேர்கள்லாம் சொல்லி பாவங்களை மன்னிக்கிறவன் நீந்தான் யா அல்ல என்னுடைய பாவங்களை மன்னிப்பா என்று அவனுடைய பெயரை சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் அதே மாதிரி உங்களுடைய நல்லறங்களை நீங்கள் செய்துட்டு கேளுங்கள் குரான்ல சூரத்துல் பக்கராவினுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் வஸ்தூ பிஸ்ஸபுரி வஸ்ஸலா நீங்கள் அல்லாவிடத்தில் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் வ இன்னஹா அல்ல கபீரத்தும் இல்ல அலல் ஹாசியின் இது அச்சம் உள்ளவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கும் பெரும் பாரமாக இருக்கும் இப்படி கேட்க மாட்டான் இதையாவது செஞ்சுட்டு போய் கேள்ண்டா அவன் நோகாம என்ன செய்யணும் நன்மை கிடைக்கும் அப்படிதான் என்ன செய்யணும் மனிதன் நினைக்கிறான் ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நின்ற காய் தொழுது விட்டு நான் தர்மங்களை செய்து விட்டு ஏன் நோன்பு வைத்து விட்டு அல்லாஹ் விடத்துல என்ன செய்வோம் உதவி தேடுவோன்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்படி அல்ல யாரா தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் உடனே உடனே அல்லா தந்துடணும் அப்படி இல்லை அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் நீங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் வந்துச்சுன்னா பொறுமையா இருந்து எல்லாம் எவ்வளவு கஷ்டத்தை நீ கொடுத்த அதையெல்லாம் நான் பொறுத்து கொண்டேன் என்னுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக அப்படி கேளுங்க அதே மாதிரி அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தொழுவுங்க சுண்ணத்தான ரெண்டு ரக்காயத்தை நீங்கள் தொழுங்க கடமையான தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டு யா உன்னுடைய கடமையை நான் நீ சொன்னதை நான் செஞ்சுருக்கிறேன் என்னுடைய கஷ்டத்தை நீ போக்கு என்னுடைய பிரச்சனைகளை நீ தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சொல்லி செய்தீர்களே ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார் ரசூசல்லா அலே சொல்லா அவர்கள் இதற்கு உதாரணமாக ஒரு குகையிலே மாற்றிக்கொண்ட மூன்று நபர்களை பற்றி சொன்னாங்க நீங்க விரிவாக உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி ஒரு சகோதரர் என்ன செஞ்சுருக்கிறாரு ஒரு பெண் மீது ஆசை கொண்டு இருக்கிறாரு அந்த பெண் ஆசை கொண்டு போது அந்த பெண் அதுக்கு ஒத்து வரல அந்த பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த பணத்தை நான் தந்தால் நீ என்ன செய்யணும் எனக்கு உறவுக்கு நீ ஒத்துக்கிறணும் அப்படின்ற உடனே சரின்னு அந்த கஷ்டத்துலேயும் அந்த பெண்மணி ஒத்துக்கொண்டு கடைசியில் அவன் அல்லாகுவே நீ அஞ்சிக்கொள் நீ வந்து உரிமை இல்லாது என்ன செய்யாது நீ இது போல் தொடாது அப்படின்ற கருத்தை அவர்கள் சொன்ன உடனே இத்தக்கில்லான்னு சொல்லியிருக்கு அல்லாவே அஞ்சு கொள்ள உடனே உடனே எனக்கு அச்ச உணர்வு வந்துட்டு உடனே நான் என்ன செஞ்சுட்டேன் அதை விட்டு தவிர்ந்து கொண்டேன் இதை சொல்கிறார் அல்லாட்டை முறையிடுகிறார் அந்த குகையில் மாட்டிக்கொண்டு அந்த கல் வந்து அடைத்தவுடன் அவர் அல்லாட்டை சொல்கிறார் யாரெல்லாம் இது யாருக்கும் தெரியாது இந்த விஷயம் அந்த பெண்ணு சொன்னவுடன் ஓம் பெயரை சொன்ன உடனே நான் அஞ்சிட்டேன் உடனே நான் வந்துட்டேன் இது எதுக்காக செஞ்சேன்னா உன்னுடைய அந்த பயத்திற்காக உன்னுடைய தண்டனையை அஞ்சியதற்காக உனக்காகத்தான் செஞ்சேன் அதனால் யாருலாம் இந்த கஷ்டத்திலேருந்து எனக்கு கொஞ்சத்தை விளக்குனா நன்றாக இருக்குமே யாருலா அப்படின்ட்டு அந்த நன்மையான காரியத்தின் அந்த பாறை கொஞ்சம் விலகுகிறது இன்னொருவர் என்ன செய்கிறாரு எந்த உணவாக இருந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் செய்ய மாட்டார் அந்த பால் கொடுக்கும் போது ஒன்று வந்து அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டும் என்று முழித்திருந்து அவங்கள தூங்கத்தை எழுப்பி விடாமல் அந்த பாலை கொடுத்திருக்கிறார் இதை எதற்காக யாருலாம் நான் செய்தேன் என்றால் உனக்காக வேண்டி உன்னுடைய திருப்திக்காக வேண்டிதான் என்னுடைய பெற்றோர்கள் நான் இவனை கவனிச்சேன் என்னுடைய கஷ்டங்களை போக்கு அப்படின்னவனே அது இன்னும் கொஞ்சம் விரிவாருச்சு இன்னொருவர் சொன்னார் இது ரொம்ப நம்ம முதலாளிகளெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் ஒரு பெரிய முதலாளியா இருந்திருக்காரு அந்த முதலாளிகிட்ட ஒரு வேலையால் வேலை செஞ்சிருக்காரு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்காமல் போயிட்டார் மறந்துட்டு போயிட்டார் போனதற்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து அவருக்கு நினைவுக்கு வருது அன்னைக்கு நம்ம சம்பளம் வாங்குறைய சரி நம்ம கேட்டு பாம்போம் முதலாளிகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போய் கே அத்தி லீ அஜிரி என்னுடைய அந்த கூலியை எனக்கு கொடுத்துருங்க நான் அன்னைக்கு வாங்காமல் போயிட்டேன் அப்போ குல்லுமா தரா மினல் பக்கரி வல் கனமி வர் ரத்தீக்கி வல் அபீதி நீ பார்க்கக்கூடிய இந்த ஒட்டகம் இந்த ஆடு இந்த மாடு அதே மாதிரி இந்த அடிமைகள் அதை கவனிக்கிறான இந்த எல்லாமே உனக்குள்ளதுதான் அப்போ அவர் என்ன சொல்லி அப்துல்லா அல்லாவின் அடியாரே என்னை கேலி பண்ணாதியே ஏப்பா நான் ரூபாய் விட்டுட்டு போனேன் ஆனால் நீ என்ன நூறு ஆடுங்கிற இரநூறு ஆடுங்கிற முந்நூறு ஆடுன்னு இவ்வளோ கூட்டத்தை பார்த்து இதெல்லாம் உனக்குள்ளே நீ என் கேலி பண்ணாது எனக்கு உள்ளதை தந்துருங்க கேலி கிண்டல் பண்ணுறதுலாம் இருக்குல்ல ஆமாம் நீ பெருசாக கிழிச்சிட்டு போன இந்த அரைக்கும் பாரு எல்லாமே ஒன்றால் தானா வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டார் உலருக்கு நினைத்து கொண்டு சொல்கிறார் இல்லை இல்லை நீ விட்டு போன அந்த பணத்தை எடுத்து நான் என்ன செஞ்சேன் அதை முதலீடு செஞ்சு அதிலிருந்து வந்த லாபம் தான் இவ்வளவும் இது உனக்கு உள்ளதான் எடுத்துக்கிட்டு போனவன அவர் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போனார் யாரெல்லாம் இது எதற்காக நான் அந்த அளவுக்கு இருக்கலாம் அவனுடைய பணத்தை ஒரு நன்மைக்காக வேண்டி நான் உன்னுடைய மறுமையில் கூலியை வாங்குவதற்கான உனக்காகத்தான் செஞ்சேன் இந்த இதை திறந்து இப்படி முழுமையாக திறந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் என்று ரசூசல்லி சொல்லம் சொல்லுகிறார் பார இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளில் எல்லா ஒருவனுக்கு மட்டும் வேற யாருக்கும் பயந்து செய்யாத எத்தனை நல்லறங்கள் இருக்கிறதோ அந்த நல்லறங்களை நீங்கள் சொல்லி கேட்டீர்களே ஆனால் உங்க துவா வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருகிறதோ எவ்வளவு சிரமம் வருகிறதோ எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் அல்லாவுக்காக மட்டும் நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சீங்களோ அதை குறிப்பிட்டு அல்லாட்ட கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் என்று நபி நபிசல்லா அலிசல்லா அவர்கள் சொல்லி அதற்கு அடுத்ததாக நம்முடைய துவா மறுக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய சம்பாத்தியம் நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் இது ஹராமாக இருக்குமானால் அல்லாஹத்தால் என்ன செய்வதில்லை நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வதில்லை என்ன நம்முடைய இது இது எந்த மாதிரி நம்ம துவாவை செஞ்சுட்டு வியாபாரம் செய்யணும் லாட்ரி சீட்டு கடை நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழகத்தில் கேரளாவிலும் லாட்ரி சீட்டை வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் அதையும் வாங்கிட்டு ஒரு கிறுக்கு கூட்டம் என்ன செய்யுது அதான் அது தடை செஞ்சாச்சு இதை போய் எவன்கிட்டையும் ஒன்றும் கேட்கவும் முடியாது ஆனா லாட்ரி சீட்ட வந்து கத்த கத்தையே ஆகி முஸ்லீமுடைய பேர்ல அங்கே வச்சிருக்கலாம் என்ன செய்ய ஜிலாலுக்கு சில வந்து லாட்ரி சீட்டு ரொம்ப அல்லாஹ் மேலே ரொம்ப பயபக்தி மீம் சிட் பண்ட் அப்படின்னு வச்சுருக்கான் அலிஃப்லா மீம் சிட் அவ அவர் அல்லாவுடைய அச்ச உணர்வு உள்ள கொண்டு வர்றாங்க எல்லாம் என்னது இது வட்டி வட்டி கடையை உருவாக்குறதுக்கு அது பிஸ்மில்லா லாட்ரி சீட்டு கடை எல்லாம் அல்லாஹும் மேல ரொம்ப அன்பையும் பாசத்தையும் எங்க காட்டுற எல்லாம் ஹராமான தொழில்களை உருவாக்கிறது மதுரையில் பார்த்தீங்கன்னா ஹாஜரா சினிமா தேட்டர் இருக்குது இருக்கா இல்லையா இருக்காங்க மதுரைக்காரங்க யாரும் இல்லையா இருக்குல்ல ஹாஜராண்டு ஒரு இருக்குது எவ்வளோ அழகான ஒரு பெண்மணி என்ன எவ்வளோ தியாகம் செஞ்ச பெண்மணி அவள் முஸ்லீம் அவள் இஸ்லாத்தை அப்படி காட்டுறாங்களோ அந்த தேட்டரில் என்ன தேட்டருக்கு பேர் அப்படி வைக்கிறது நாங்கள் எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கன்னா சினிமா தேட்டரு படம் போடுற நேரத்தில் கடைசியில் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு பாட்டு படிப்பாரில் அதை அதை போட்டுருவாங்க இல்லை ஓடு ஓடு படத்தை போட்டானு குட்டு குட்டு கூட்டுக்குனு கூட்டம் ஓடும் படம் தோங்கிறதுக்கு முன்னாடி பாட்டு பூரா ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த படத்தை ஸ்டார்டிங் பண்ணதும் எல்லா புகழும் இறைவனுக்கு அழகம் தெரியலான்னு ஓ ஆரம்பிக்கிறாங்க சினிமாவை என்ன எம்ஜிஆர் படத்தையும் சிவாஜி கணேசன் படத்தையும் ஜெமினி கணேசன் படத்தையும் போடுறது அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் ஓடு ஓடுன்னு தும்பு தும் 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 எங்கள் ஊர்லேருந்து அந்த கொட்டரைக்கும் ஓடுவாங்க கூட்டம் எல்லா போலும் போட்டான் எல்லா போகலும் போட்டான் இது இது அவருடைய சம்பாத்தியத்தை பாருங்கள் அல்லாவுக்கு அப்படியே அஞ்சு நடுங்கி அல்லாவுடைய கருத்தை இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வைக்கிறது இந்த மாதிரி சினிமா தேட்டரை வச்சுக்கிட்டு சாராய கடை வைத்துக்கொண்டு அதில் நல்ல லாபம் கிடைக்கும் கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய எந்த நஷ்டமும் இல்லாத ஒரு வியாபாரம் சொன்னால் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட வியாபாரங்கள் தான் அதனால்தான் நம்ம தமிழக அரசு வந்து எத்தனை பேர்கள் வந்து இந்த டாஸ்மாக் கடையை வந்து தடை செய்ய தடை செய்யு சொன்னால் மாட்டேங்கிறான் பத்தாயிரம் கோடி ரூபா அவனுக்கு என்ன செய்யுது வருமானம் வருது இதை விட்டால் ஒரு மண்ணும் செய்ய முடியாது ஒரு ரூபாய்க்கு அரிசி கொடுக்க முடியாது இலவச டிவின்னு அது கொடுக்க முடியாது க இதையே நடத்தவே முடியாது ஏன்னா அவ்வளவு எல்லாம் குடிமக்கள் இந்த குடிகார மக்கள் இருக்கான அவன் தான் நிறைஞ்சு போயிருக்கலாம் அதை டெக்னிக்கலாக என்ன செய்வாங்க ஒரு இடத்துல போர்டு போட்டு வச்சிருப்பான் இந்த குடியை வந்து எப்படி எல்லாம் வந்து இருக்கணுங்கிறதுக்கு என்ன எழுதணும் சிகரெட்ல வந்து புகை பிடிப்பது என்ன செய்யும் உடல் நலத்துக்கு கேடுன்னு எழுதுகிற மாதிரி குடி என்ன செய்யணும் குடி குடியை கெடுக்கும் குடி உடல் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு போடாம என்ன செய்யக்கூடாது மது கடை வைக்க கூடாது எழுதியிருக்கிறான் எப்படி ஏமாத்தான்டா குடி குடி அப்படின்னு சொல்லி சின்னதா ஏ கெடுக்கும் அப்படின்னு எழுதியிருக்கான் குடி குடியை கெடுக்கும் இருக்கல பெரிய எடுத்து வந்து குடி குடி சின்னதாக மட்டும் எயி கெடுக்கும் அப்படின்னு சொல்லி போட போடப்பட்டு வச்சிருக்கான் இப்படி குடிக்க அடுத்தவன கெடுக்கிறது இப்படி கெடுத்து அவனுடைய அறிவு எல்லாத்தையும் என்ன செய்வது மழுங்கடிக்க கூடிய வேலைகளை செய்வது இந்த குடிகாரனை பத்தி நிறைய செய்திகள் சொல்லுவாங்க எப்படி எல்லாம் கிருக்கலாம் போயிட்டான்னு ரொம்ப அறிவாளியா பேசுவான் தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது மீன் மீன் தான் மீனும் இந்த காரணமாக இருந்தால் தானே பிடிக்கும் மீனை வச்சு நல்லா பொறிச்சு வச்சுருக்கிறான் தின்ட்டு போது முள் குத்திருச்சு அவன் முள் குத்தினவுனே பக்கத்தில் இருக்கான் சரியான முள் மீனை போட்டாங்க கடுமையாக குத்திட்டு கஷ்டமாக இருக்கு எனக்கு அட லூசு பயில அதுக்காக வேண்டி தான் நான் செருப்பை போட்டுக்கிட்டு மீனை இருக்கிறாங்களாம் முள் குத்திடக்கூடாதான் அவனுடைய அறிவு எங்கே போதுன்னு பாருங்கள் இப்படி மூளையை குழப்பி அவனுடைய சிந்தனை எல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கான் இப்படி கு குடியாறுகளை அவனுடைய அறிவு சிந்தனை எல்லாத்தையும் கெடுத்து இப்படி போகக்கூடிய எல்லா விதமான வியாபாரங்களும் அரசாங்கம் வருமானம் என்பதுக்காக செய்யுது அதே மாதிரி முஸ்லீம்களும் என்ன செய்யறாங்க எதுலடா நல்லா பல்காக கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் என்ன செய்கிறது வாங்கக்கூடிய சில ஊர்களில் இந்த டாஸ்மாக கடையை ஏலம் வாங்கக்கூடிய ஜமாத்தை எடுத்து உள்ளேலம் முட்டவங்கள்லாம் இருக்கிறாங்க அவ்வளோ குடும்பம் நடந்திருக்கு என்ன ஜமாத்து என்ன செய்கிறது இங்கே இந்த ஊரில் வந்து டாஸ்மாக கடை ஏலம் விட்றான் எல்லாம் யாரும் கேட்கக்கூடாது ஜமாத்துக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்துரு நீ இதை எடுத்துக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்திருக்கு என்னவ ஒரு இஸ்லாத்தில் ஒரு பள்ளி ஆசல் அதை நிர்வகிப்பதற்கு பணம் இல்லையா எந்த பணம் வேணும் இந்த சாராயக்கடை பணத்தை போய் வாங்கிறான் இப்படி மோசமாக இருந்தால் இந்த மாதிரி ஆட்களுடைய துவாவை எல்லாம் எப்படி ஏத்துக்கிடுவான் அதனால தான் ரசூல்லா இல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹி முஸ்லீமுடைய உடைய இன்னல்லாக இன்னொல்லாக அமரன் பிமா அமரபிள் முசலீன் இறை தூதர்களுக்கு அல்லா என்ன கட்டளை இட்டானோ அதையே மூம்களுக்கும் அல்லாஹ் கட்டளை இடுகிறான் இறை தூதர்களுக்கு என்ன கட்டளை இறை தூதர்களே நீங்கள் தூய்மையானவற்றிலிருந்து சாப்பிடுங்கள் நீங்கள் நல்லதையே நீங்கள் செய்யுங்க நல்ல காரியங்கள் செய்ய நீங்க செய்வதை அல்லாஹ் அறிகிறான் இது இறை அல்லாஹ் கட்டளை இட்டது உள்ள வசனம் என்ன செய்யணும் இறை தூதர் தூய்மையான உணவு அதாவது ஹலாலான உணவு தான் நீ சாப்பிடணும் தவறான வழியில் சம்பாதித்த சாப்பிடக்கூடாது மூமின்களுக்கு எல்லாம் என்ன சொல்றான் இதே மாதிரி யாய்கல்ல ஆமனும் ஈமான் கொண்டவர்களே குழு மினத்தையை பாத்தி மா ரசக்காக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்க கூடியதுல தூய்மையானதை நீங்கள் சாப்பிடுங்கள் ஹராமான வழியில சாப்பாடுங்க அப்படின்னு அல்லா சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செய்தியை ஜன ஒரு மனிதர் ரொம்ப தூரமான பயணம் போகிறான் நீங்கள் இப்போலாம் பார்த்தா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் லட்சக்கணக்கான மயிலில் ஃப்ளைட்டில் வந்துடலாம் அந்த காலத்தில் அதுவும் இந்த ஒட்டக பயணத்தில் போனால் எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவ்வளோ கஷ்டம் நீரே போகிறோம் அசக அகுபர முடிகள்லாம் கலைந்து தூ தூசிகள் எல்லாம் படிந்து அவ்வளோ இதில் போகிறான் பயணத்தில் போய் பயணத்தில் போய் ஒரு துவாவை கட்ட அல்லாரு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான் ஏன்னா மனிதன் வந்து சொந்த ஊரில் கொஞ்சம் பயப்படுவான் அவன் பார்த்துருவானோ சினிமா தேட்டர்ன்னா பக்கத்து ஊரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்ன பக்கத்து ஊரில் யாருக்கும் தெரியாதுன்னு என்ன செய்ய ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வந்துடுறான் உள்ளூர்ல பொதுமக்கள் இருக்கிறனால பயப்படுறான் ஆனால் வெளியூர்லயும் போயும் அல்லாஹ் ஒருவன் நினைத்து அல்லாவை கையெழுனான்னு சொன்னா அல்லாஹ் அந்த துவாவுக்கு என்ன செஞ்சுக்கிறான் ஏற்றுக்கொள்ளுகிறான் இவன் வந்து என்ன ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு போய் அல்லாட்ட என்ன செய்கிறான் எமுத்து எதை இலசமா யார் அப்பி யார் அப்பி யா அல்லா யா அல்லா என்று இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி யாரு அதை கூடி இத கூடி எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான் அல்லா வந்து அவன் துவாவை ஏற்றுக்கிறல ஏன் காரணம் என்ன மத்த அமுகு ஹராம் அவன் சாப்பிட்டது ஹராம் மஷ்ரபஹு ஹராம் அவன் குடித்தது ஹராம் ஓ மல்பசகு ஹராம் அவன் உடுத்திருக்கதும் ஹராம் ஓ ஹுதிய பில் ஹராம் இஷ்தாபுல் இதாலி அவன் உடலை மொத்தமாகவே ஹராமலையே உருவாகி இருக்கிறது எப்படி அல்லாஹால பதிலளிப்பான் அப்படின்னு ரசூல்லாய் சல்லாஹி சொல்லும் கேட்குறான் அவ்வளவு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒரு இடத்தில் நின்று கொண்டு அவன் கையை ஏந்தும் பொழுது சட்டையை பார்த்தம்னா அடுத்தவனை ஏமாத்தி அல்லது ஹராமானி வியாபாரம் செஞ்சு உழைத்ததில் இருக்குது அப்புறம் குடித்தது மேலும் ஹராமானதாக இருக்கிறது சாப்பிட்டது இருக்குது எல்லாமே ஹராமாயிருக்கும் போது அல்லாஹத்தால இந்த மாதிரி ஆட்களுடைய துவாவை கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லியிருக்கான் அதனால் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நிராகரிக்கப்படாமல் இருக்குமானால் நம்முடைய தொழில்கள் சுத்தமானதாக இருக்கணும் சாப்பிடக்கூடியதும் சுத்தமான தொழிலும் சுத்தமாக இருக்கணும் நான் வந்து தொழிலை கடையில் நல்ல வியாபாரம் தான் பண்ணுறேன் அப்படின்னு டாஸ்மாக போய் என்ன செய்யக்கூடாது வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அது சீட்டு கட்டு என்ன செய்யக்கூடாது விளையாடக்கூடாது நம்ம சில இதில் எல்லாம் போனோம் இதில் போனோம்னா கீழே உட்காந்து ரமலான் மாதத்துலையும் சீட்டு விளையாண்டுட்டு தான் இருக்கிறான் குரான் அது யாருந்தாலும் முஸ்லீமா என்னன்னு தெரியல அந்த லேபர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் போனால் கீழே விரித்து நல்ல கையிலேயே விரித்து வச்சுக்கிட்டு சீட்டு இப்படி சீட்டுக்கட்டு ரமலானுடைய மாதங்களில் கூட ஒரு சிலர்கள் விளையாடக்கூடியவர்கள் அவன் தொழில் நல்லதாக இருந்தாலும் செயல்கள் ஹராமானதாக இருக்குமானால் அப்பவும் கூட அல்லாஹு என்ன செய்வான் துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால் இதுவரையிலும் நம்ம செய்திருந்த அல்லாட்டை தௌபா செய்துவிட்டு இனிமேல் என்ன செய்யணும் நம்முடைய காரியங்களை நல்லதாக வச்சு கேட்டுக்கிறோம் அடுத்ததாக அல்லாஹு தாலா வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான என்ன நம்ம கேட்குற துவா நல்ல துவாவாக இருக்கணும் என்ன கேட்கக்கூடாது ஆஹா நம்ம போய் போய் கடையில் கடையில் போய் நின்று நின்று குடிக்கிறது கஷ்டமாக இருக்குது யாரெல்லாம் எனக்கு ஒரு டாஸ் மாதம் கடையை வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது சினிமா தேட்டருக்கு போய் போய் ரொம்ப சிரமமாக இருக்குது யாரெல்லாம் எனக்கு ஒரு சினிமா தான் இப்படி என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது அதே மாதிரி யாரெல்லாம் அந்த குடும்பத்தினருக்கு ஒரு தொந்தரவு தாங்க முடியலை இந்த இவங்களையும் என்னையும் பிரிச்சிரு அப்படின்னு இந்த பாவமான மாதிரி துவாக்கள் நீங்கள் கேட்டீங்கன்னாலும் நல்லா ஏற்றுக்கிற மாட்டோம் ரசூஸ் அல்லா அலிஸ்வல்லாம் சொல்கிறாரு சை முஸ்லீமில் நாலாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது செய்தி அடம்புறது லா யசாலு இஸ்தஜாபுல் அப்தி மல்லம் எது இஸ்மின் அவு கத்தியாத் ரஹ்மின் பாவமானதை கேட்காத வரை குடும்ப உறவை முறிக்கக்கூடியதை கேட்காத வரை அல்ல அந்த அடியாரினுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான் அப்போ இந்த மாதிரி கேட்காம நல்ல விஷயங்களாக கேட்டால் எல்லாம் ஏற்றுக்கிறான் அதே மாதிரி மல்லம் இஸ்தில் அவசரப்படாமலும் இருக்க வேண்டும் அவசரப்படுதல் அவசரப்படுதல்னா என்ன அதையும் சூசல்லா அலே சொல்லம் விளக்குகிறார்கள் கது தாவத்து கது தாவத்து நான் துவா செஞ்சேன் நான் துவா செஞ்சேன் வளம் அறா எஸ்திபிலி எனக்கு வந்து எந்த பதிலையும் அல்ல அழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்கறது விட்டாச்சு துவாங்கிறது வந்து ஒரு அடிமைத்தனத்தை காட்டுவதற்கு அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று அல்லாட்ட கையேந்தும் பொழுது நம்ம அடிமை என்னும் அவனை எதுமானும் நம்ம காட்டுறோம் இவன் என்ன செய்யணும் ரெண்டு தடவை கேட்குறான் மனுஷன் ரெண்டு தடவை கேட்ட பொருள் தரலன்னா அவன் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான்ல அதே மாதிரி என்ன செய்யறான் அல்லாவிடத்தில் ரெண்டு தடவை கேட்டு அதோடு விட்டுருவான் இப்படி நீ அவசரப்பட்டுவா என்று சொன்னால் அல்லாஹத்தால் உன்னுடைய துவாவுக்கு அங்கேயா கொடுப்பான் அல்ல கொடுப்பதையும் அல்லாஹத்தால் பல விதங்களில் கொடுக்குறான் கேட்டதை உடனேயும் கொடுப்பான் அல்லது தாமதப்படுத்தி கொடுப்பான் அல்லது உங்களுடைய அதற்கு பதிலாக ஒரு கஷ்டத்தை அல்லாஹத்தால் போக்குவான் ஆனால் நமக்கு எதுவும் தெரிகிறது இல்லை நம்ம கேட்போம் யெல்லாம் எனக்கு செல்வத்தை நிறையத்தா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் அல்லாவுக்கும் எல்லாமே தெரியும் இவனுக்கு செல்வத்தை கொடுத்தோம் சொன்னால் குடிகாரனா போயிடுவான் விபச்சாரம்னா போயிடுவான் குடும்பத்தை கவனிக்காதவனா போயிடுவான் ஊரை சுத்த போயிடுவான் எல்லா விதமான ஹராமான செயல்கள் வந்துருன்னு நினைக்கும் போது எல்லாம் உனக்கு வேணாம் நீ இந்த பணத்தோடு இருந்தால் தான் நீ ஆகறத்துக்கு உனக்கு நல்லதுன்னு அல்லா தராமைய விட்டுருவான் அப்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஆஹா நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடாது அல்ல நல்லத நினச்சிருக்கேன் நமக்கு நமக்கு தெரியாது அது அது வந்துச்சுன்னா அதனுடைய நிலைமை என்னென்று நீங்கள் என்ன செய்ய ஒரு ஆம்பளை பிள்ளை தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தரவே மாட்டேன் வெறும் பொம்பளை குழந்தையாக தந்திருப்பான் நீங்கள் ஆண் குழந்தையை கொடுத்தால் என்னென்னு எல்லாம் என்ன நினைச்சிப்பான் இவன் கொடுத்தோம்னா குடிகாரனா போய் வாப்பாவுடைய பேரை பூரா கெட்டு சேராக்கி அவங்களுடைய ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவான் அப்படிப்பட்டவனா தான் உருவாகுமான்னு அல்லா நினைச்சிருக்காங்கன்னா பின்னால் நடக்க அப்படின்னா எல்லாம் கொடுக்க மாட்டான் ஏன்னா நம்ம துவா செஞ்சதின் காரணத்தில் நம்ம கேட்டதுக்காக வேண்டி அதை செஞ்சிடலாம் அல்லது நீங்கள் துவா செய்கிறீர்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்து உங்களை நோக்கி வந்து இருக்குது அப்போ மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருகின்ற நேரத்தில் அல்லா என்ன செய்வான் முதல்ல நீங்க கேட்டதை கொடுக்காம அந்த ஆபத்தை தடுத்துடுறான் இப்போ நீங்க என்ன செய்ய உங்கள் நான் என்கிட்ட வந்து நீங்க என்ன செய்கிறீர்கள் வந்து ஒரு நூறுரூபாய் ரூபாய் நீங்கள் கேட்குறீர்கள் கேட்கும் போது நான் நூறு கொடுக்க உங்க பின்னாடி ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வருகிறான்டா நான் என்ன செய்யணும் நூறு கொடுக்கணுமா தடுக்கணுமாண்டா தடுக்கணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு பேராபத்து உங்களை த வந்து தாக்க வர்ற மாதிரி நேரத்தில் நீங்க கேட்பீங்க அந்த அந்த ஆபத்தை தடுத்துருவான் ஆனா அது உங்களுக்கு பெரும்பாலும் தெரிகிறதே இல்லை நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் நீங்கள் ஏறி போகலான்னு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த பஸ்ஸில் போகாமல் இருந்திருப்பீங்க அடுத்த பஸ்ஸில் ஏற்ப அந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி பல பேர் போயிருப்போம் நீங்கள் கொஞ்சம் வேகமாக முந்தி அதில் ஏறி இருந்தீங்க உங்கள் உயிரும் சேர்ந்து போயிருக்கும் அப்போ இதில் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் பெரிய எல்லாரும் அடித்தாங்க என்னையை மட்டும் எல்லாம் காப்பாற்றினா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் எந்த அடிப்படையில் வேணால் நீங்கள் சரி ஒப்போது யாரில் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறீங்களா அதிலெல்லாம் இந்த மாதிரி பா அந்த ஆபத்துகள்லேருந்தால் நிறைய அல்லாஹத்தெல்லாம் காப்பாற்றும் இப்படியும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறா மறுமையில் உங்களுக்கு மொத்தமா சேர்த்து வச்சிருவான் நீங்க கேட்ட அந்த உரிய நன்மையாக ஒரு பெரிய அளவில் சேர்ந்து மறுமையில் என்ன செய்யும் உங்களுக்கு வெற்றியை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்குவான் அதனால நீங்க துவாவை கேட்டுட்டு இன்னும் கிடைக்கல நினைக்காதே கிடைச்சி இருக்குது கேட்ட துவாவுக்கு அல்லாஹத்தால கொடுக்காமல் இருக்கமா நீங்க எவ்வளவு வலியுறுத்தி கேட்கறீங்க கொடுப்பான் நம்ம கூட பிச்சைக்காரன் வந்து கேட்டுட்டான ஒரே தொந்தரவா இருக்குன்னு ஏதாவது ஒருவாய் நம்ம போட்டுருவோம் ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு தொந்தரவு பண்ணாண்டா சரி என்னடா அப்படின்னு போட்டுரும் அல்ல அவ்வளவு கசானா வச்சிருக்கான் தாத்தான்னு கேட்டா ஒண்ணு இல்லாம போயிரு கொடுக்க மாட்டானா அல்லது அவனுக்கு குறைஞ்சிட போதா அவன் அந்த மாதிரி எதிர்பார்க்கான் நீ கேட்கணும்னு தான் எதிர்பார்க்கிறான் என்னுடைய அடியார்களே நான் உன் பக்கத்துல இருக்கிறேன் என்னோட கேளுங்க நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றான் அப்ப தர்றேன்னு சொல்லிட்டு ஏன் தரமாட்டேங்கிறா அது உங்களுடைய அவசியத்தை கவனித்து உங்க நன்மையை கவனித்து அல்லாஹத்தால என்ன செய்யறா முன்னை பின்ன ஆக்கி வைத்திருக்கிறான் அதனால நீங்க துவா கேட்பது எப்போதும் விட்டு விடாதீர்கள் டெய்லி என்ன செய்யுங்க ஐவளை தொழுகைக்கு பிறகு கேளுங்க சுத்தொழிக்கு பிறகு கேளுங்க அல்ல சும்மா நீங்க படைத்திருக்கும் போது கேளுங்க நினைவு வரக்கூடிய நேரத்துல கேளுங்க எல்லா நேரத்துலையும் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்னென்ன ஒண்ணலாம் தேவையோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்க குடும்பத்துக்கு உள்ள முறையில் உங்க சொந்த இல்லை இந்த ஜமாத்துக்கு இருக்க முடியல ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனையோ இருக்குது நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க கேட்பதினால நன்மைகள் அப்படியே சேர்ந்து விழுந்துக்கிட்டே உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மறுமையில் பெரிய அளவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதனால அவசரப்பட்டீர்களே ஆனால் இப்போ வந்து எனக்கு அடுத்ததாம என்ன செய்யணும் எனக்கு கிடைக்கணும் அடுத்தாப்பிலேயும் எனக்கு கிடைக்குமா அடுத்த நிமிடமே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க ஆசைப்படுவீர்களே ஆனால் அதுக்கு அல்லாஹத்தாலா என்ன செய்ய மாட்டான் பதில் அளிக்க மாட்டான் அவசரப்படாதீங்க அவசியமானதை உடனே கொடுப்பான் சில விஷயங்களை தாமதமாகவும் கொடுப்பான் அதனால அந்த அடிப்படை நீங்கள் இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய துவாக்கள் எல்லாம் அல்லாஹாலா என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் இந்த அடிப்படையை நாம் கவனத்தில் கொண்டு மறுமையில் வெற்றியடைவதற்குரிய வழிகளை எல்லாம் அல்லாஹுத்தாலா தந்தருள்வானாக நபிகள் பெருமானா சல்லா அலிஸ்வல்லா அவர்கள் சொன்ன அந்த நான்கு விஷயங்களில் இருந்தும் தாலா நம்மை அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக வாகி தாவது ரபில் அஸ்லாம் அல்லாஹ்